அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் முறையில் நம்முடைய பேசியப்போ எளிமையான முறையில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்களோட மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணினதும் ரைட் கார்னரில் அப்பர் ஏரோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்து சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் இடத்துல ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கு கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வரும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் ப்ரொசீட் டு டபிள்யூ டப்ளியூ டாட் கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும் அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினதும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் வரும் யூசர் ஐடின்ற இடத்துல உங்களுக்கு பேபிள் சப்மிட் பண்ணும்போது ஒரு லெவன் டிஜிட் நம்பர் வந்து மெசேஜ் வந்திருக்கும் அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டிடி எம்எம் ஒய் ஒய் அப்படின்ற ஃபார்மேட்டில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் திரும்பவும் அட்வான்ஸ்டு பேக் டு சேஃப்டின்னு ரெண்டு ஆப்ஷன் வரும் அதில் அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் ப்ரொசீட் டு கருவூலம் டாட் டிவிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் வந்திருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டினியூ கொடுத்ததும் உங்களோட லாகின் ஐடி சைன்இன் ஆகிருக்கும் இன் வந்த இடத்துல உங்களோட லாகின் ஐடி டிஸ்பிளே ஆகியிருக்கும் அதுக்கு கீழே ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா செலக்ட் மந்த் செலக்ட் கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினதும் மந்த்து டிஸ்பிளே ஆகும் அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டின்னு இருக்கும் இப்போ எனக்கு அந்த மந்தோட பே ஸ்லிப் வேணும்னா அதை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு கோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணினதும் செப்டம்பர் மந்தோட பேஸ்லிப் வந்திருக்கும் இஎம்பி ரெகுலர் சேலரினு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் டூ யூ வாண்ட் டு டவுன்லோட் இ பேஸ்லிப் ஆஃப் திஸ் மந்த் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் அந்த இடத்துல டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் கிளிக் பண்ணதும் உங்களோட ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓப்பன் கொடுத்ததும் எந்த ஃபார்மேட்டில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் அதில் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் என்ற செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்ததும் இபிஎஸ் லிப் ஃபார்மேட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் உங்களோட பிடிஎஃப் ஃபைல் வந்து பாஸ்வேர்டு ப்ரொடக்டடாக இருக்கும் அந்த பாஸ்வேர்டுன்ற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டிடி எம்எம் ஒய் ஒய் ஃபார்மேட்டில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க உங்களோட சேலரி ஸ்லிப் வந்து டிஸ்பிளே ஆகும் இது மாதிரி நம்ம எந்த மந்த்துக்கு வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி